சரி சரி, அதுக்காண்டியெல்லாம் உங்களுக்கு மாங்காயெல்லாம் பறிச்சு தர முடியாது. என்னால வெள்ளக்காரங்கிட்ட அட்டியெல்லாம் வாங்க முடியாது. இல்லை, அந்த புளிய மரத்துக்கு மேலே ஏறி கொஞ்சம் நொண்டங்காயாவது பறிச்சு தால, அதெல்லாம் பறிச்சா அடிக்க மாட்டாங்க. மாங்காய் பறிச்சா வேணா அடிப்பாங்க, நொண்டங்காய் பறிக்கிறதுக்கெல்லாம் அடிக்க மாட்டாவல. கொஞ்சம் நொண்டங்காயாவது பறிச்சுதா. ஐயோ யாழி, எவன்கிட்டலாமோ கெஞ்சிட்டு இருக்கே. என்கிட்ட ஒரு கண்ணை கட்டினா போதும், மரத்தையே புடிங்கிட்டு வந்துடுவேன். வெள்ளக்காரன் கெட்டி வச்சு அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு மாங்காய் மூட்டை மூட்டையா கொண்டு வீட்டுல இறக்க வேண்டி தங்கும். இப்படி அவங்கிட்டலாம் நடந்து கெஞ்சிட்டு இருக்கி, எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாமில்ல கிஷோர் இப்படி பண்ற, எங்களுக்காக தானே பறிச்சு தாயும் ப்ளீஸ். என்னால வெள்ளக்காரங்கிட்டலாம் அடி வாங்க முடியாது. ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். போ, ஏதோ பைப்பு மூட்டுக்கிட்ட பிள்ளை நிக்கணும்னு சொன்னால, வா பார்க்க போவோம். போல போ, அந்த பைப்பு மூட்டுக்கிட்ட நாலஞ்சு பாட்டியிலே வெத்தலை இடிச்சிட்டு இருப்பாவே, போய் இடிச்சு கொடுப்போ. உங்க ரெண்டு பேரையும் நம்பி வந்தம்லாட்டி என்னையும் சொல்லணும். அவையால மாட்டி போட்டின்னு கூப்பிடுறத பார்த்து அழுக அழுகையா வருது. மாட்டி போட்டின் நான் தானே கூப்பிடணும், எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு கூட வாமா போமான்னு தான் கூப்பிடுவேன்.